ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திர கிரகணம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், கம்மிங் 26th அன்னைக்கு சந்திர கிரகணம் வரப்போகுது. இந்த வருஷத்தோட முதல் கிரகணம் இது தான். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து முழு சந்திர கிரகணம் அப்படின்னும் பிளட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் மூன் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த டைமில் மூன் வந்து பார்க்குறதுக்கு ஃபுல் ரெட்டிஷாக பிளட் மாதிரி இருக்குமா, அதனால் இது வந்து பிளட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2019க்கு அப்புறம் இப்போ தான் இந்த முழு சந்திர கிரகணம் வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் மூன் அப்படின்னாலே நார்மல் மூனை விட அந்த டைமில் மூன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த சந்திர கிரகணம் அப்போ. ஆனால் இந்த தடவை வரப்போகிற சந்திர கிரகணத்தில் வந்து மூன் வந்து சூப்பர் மூனை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. May 26 அப்போது வரப்போகிற இந்த சந்திர கிரகணம் வந்து பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் மூன் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அப்புறம் இந்தியா, இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் எல்லாம் எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 15 minutes வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி November 19 முழு சூரிய கிரகணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய கிரகணத்துக்கும் சந்திர கிரகணத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சந்திர கிரகணம் அப்போது மூன் வந்து ஃபுல்லாக டார்க் ஆகிடும், சூரிய கிரகணம் அப்போது சன் வந்து ஃபுல்லாக டார்க் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் May 26 அப்போது இந்த சந்திர கிரகணத்தை பாருங்கள். ஸோ கோவிட் டைமாக நிறையா டெத்து அந்த மாதிரி ரொம்ப சேடான நியூஸாக கேள்விப்பட்டுட்டே இருந்தேன். அப்போது இந்த சந்திர கிரகணம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதான் வந்து இதை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.